முட்டக்கண்ணே 3000, அங்கிட்டு 30, அங்கிட்டு 45, மேலே கிளிக்கு 8, 15. என்னது, 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது, மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டும் போல் இருக்கே. யார அறுத்தா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. பெரிய என்ன செய்ய என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துடாத. ஆமா, உங்க வட்டி குடுற பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுபட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டினா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு வந்ததா அந்த கலசர பள்ளிகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தர கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்னை டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1,000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? மறந்துட்டேன். மறப்படா, மறப்ப. நீ மறப்ப, நான் மறக்கூடாது எழுதி வச்சுக்க. அங்க பாரு, போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் தானே, மானஸ் தான். இந்த உங்ககிட்ட வாங்கின 1,000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1,000 ரூபாய்க்கு 5 பவுன் செங்கலியா? டேய் டேய் டேய், உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன், நீ ஒருத்தன்டா. ஆமனே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேனே. ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா, அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுல தான இருக்கு. இப்ப இதே எய்ம் பண்ற நீ? எனக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் கேக்கியா. என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரிதான்டா பேசுறாங்க. உன்னைய மட்டும் நான் எப்படி நம்புறது? நம்மனா நமக்கு நம்ப உண்மையில நீ 1,000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லவனா தான்டா இருப்பேன். அதுவும் பாக்கிய கமல்ல தான் இருப்பேன். இப்ப மெட்ராஸ் நான் இப்படி உங்களை வந்துருவா? என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி கொஞ்சம் உள்ள போய் துணி மணி பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துடாத. பாவம், நம்மளாவது ஊரு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடி சொன்ன ஆக்கி விட்டுருங்க. பாண்டி போமா, வாங்க போலாம். வா வா வா. வாங்க இப்படி வாங்க, வாங்க தம்பி, வாங்க. மாப்பிள்ள, தம்பிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. என்னங்க என் காலில் போய்? தம்பி, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது 1,000 நல்லவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சமம். கணக்கேப்பா, இவங்களை நல்லா வச்சுக்க. கல்யாணத்தை நிறுத்த சொல்ல. கல்யாணத்தை நிறுத்துங்க. நிறுத்தா கல்யாணத்தை? அதான் நடந்து முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எங்க நிறுத்துறது? தாய் மாமா நான் எல்லாம் அப்புறம் கல்யாணம் நடக்கலாம். ஏன் நடத்த கூடாது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கலெக்டர் விட்டு கல்யாணத்துல குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றீங்க. கலெக்டர் நடி, கலெக்டர் கலெக்டராவே வானத்துல இருந்து நேர பூமி குச்சி வரலாம், குடிக்காம வரலாம். பெருசு நீயே சொல்ல, ஒரு முறை வேணாம். என்ன முறை மாமா? என் பேர பத்திரிக்கையில தெரியாது. இந்த கூட்டத்திலேயே தம்பி ஒருத்தராலதான் என்ன புரிஞ்சுக்க முடியும். தம்பி, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஐயோ, என்னங்க குடிச்சிட்டு சொல்லுங்க? அடிவிட்ட குடிக்கிற கையில யார் அவர்? அவர் கையில போய் பிராண்டி பாட்டை கொடுக்குற? தப்பு பண்ணிட்டோமா? இந்த சாக்கடை தண்ணி குடிக்கிற அளவுக்கு கேவலமான ஆள் இவர். உன்ன மாதிரி குடிகார குப்பைன்னு நினைச்சிட்டியா? ஒழுங்கா போயிடு. போறேன், வாடு. எந்திரிச்சு வாடிக்கிற, எனக்கு மரியாதை இல்லாத இந்த கிராமத்துல என்ன உட்காந்து சொந்தக்காரல எந்திரிச்சு எல்லாரும் வெளியே வாங்க. பாருங்க தம்பி, ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய கல்யாண கூட்டத்தையே சங்கடப்பட வச்சுட்டான். ஆமா. ஹலோ, பாத்து போங்க சார். நீ பாத்து போமணி. ஏய், நீ ராய் தானே? உன்ன வெளியே விட்டுட்டாங்களா? மெட்ராஸ்காரி? ஆமா. மாலதி கூட வந்தவ தானே நீயே? தெரியுதா? அடக்கி வாசி,
இப்படித்தான் எகத்தாளமா பேசி ஒருத்தி ஒரே முட்டா மேல போய் சேர்ந்துட்டா. யார் மேல போயிட்டா? ஆ, மாலதி தான். ஆடுனீங்க இல்லடி? என்ன ஆட்ட ஆடுனீங்க? அடங்கிட்டீங்களா? ஆனா எனக்கு தான் வருத்தம், அவ என் கையில சிக்கலையேன்னு. மாலதி செத்துட்டான்னு உங்க யார் சொன்னா? அவ அப்பன் அம்மாளும் தான். அவங்க சொன்னது சரி, அவ செத்த மாதிரிதான். அப்பா, அவ சாகலையா? உசுரோட தான் இருக்கிறாளா? ஆமா, உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்கு எங்க என்எஸ்எஸ் டீமுக்கு காலேஜ்ல பாராட்டு விழா நடந்தது. குடியினால சீரழிகிற சமுதாயத்தை மாத்தணும்னா உங்க ஊர்ல கள்ளச்சாராயம் விற்க கூடாது, வைன் ஷாப் இருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சா, ஊர் பெண்கள் எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி, நீங்களும் எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு மனு தயாரிச்சு அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்டயும் மாவட்ட கலெக்டர் கிட்டயும் கொடுங்க. ஒரு மாசம் அவகாசம் தரோம், வைன் ஷாப் வேண்டாம் மூடுங்கன்னு மனு எழுதி கொடுங்க. அப்படியும் இல்லனா மாலுத்தி செஞ்சது போல காத்தவராயன் மாதிரியான கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களையும் விக்கிறவங்களையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து குண்டர் சட்டத்துல இருந்து வெளியில வர முடியாதபடி செய்யுங்க. மாலுத்தியோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். வெல்டன் மாலுத்தி. போதை பொருளை விக்கிறது தப்பு, அதை வாங்கி யூஸ் பண்றதும் தப்பு. கிராமத்துல கள்ளச்சாராயத்தை ஒழிச்ச இந்த இள வீராங்கனைய மனசார வாழ்த்துறேன். இந்த அமைப்புக்கு நன்கொடைய 5 லட்சம் ரூபாய மாலதி கிட்ட கொடுக்குறேன். வாமா மாலதி. எனக்கு தலைய வெடிச்சிடும் போல இருக்குடா, கை காலெல்லாம் ஒதர்றதுடா. கேக்குறத குடுக்குறியா? உனக்கு என் உடம்பு தானே வேணும், எடுத்துக்கடா வா. மேடம், இங்க காலேஜ் ஃபுல்லா ட்ரக்ஸ் மயமா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் அதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. மேடம் ப்ளீஸ், நீங்க தான் சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். குட், வெரி குட். உன்னோட இன்வால்வ்மென்ட்ட நான் பாராட்டுறேன். ஆனா ட்ரக்ஸ்ங்கிறது கள்ளச்சாராய மாதிரி சின்ன ஊருக்குள்ள நடக்கிறது இல்ல, மிகப்பெரிய நெட்வொர்க் இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்க இல்ல, வெரி வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் க்ரூயல் கிரிமினல்ஸ். நாங்களும் அப்பப்ப பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ட்ரக்ஸ் பிடிச்சிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் வி ஆர் சர்ச்சிங் த ரூட் ஆஃப் தட். வெரி ஷார்ட்லி அதையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்தும் ஃபோர்சஸ் இருந்தும் ஏன் தடுக்க முடியல? முடியும், அதை நாங்க பாத்துக்கிறோம். ஜஸ்ட் கோ அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். கோ. தெஹல்கா.com மாதிரி எவிடன்ஸ் கொடுத்தா தான் இவங்க பிடிப்பாங்க போல இருக்கு. நாமளே நமக்கு இருக்கடி பம்பு, அந்த வேலைக்கு தான் போலீஸ் இருக்காங்கல்ல. நோ, வி வில் டு சம்திங். ஆரம்பத்துல கொஞ்ச நாள் ட்ரக்ஸ் விற்கிற எல்லா இடத்துக்கும் நானும் அவ கூட போனேன். எங்க காலேஜ்குள்ளேயே வந்து ட்ரக்ஸ் வித்தால நாங்க புதுப்பேட்டையில போய் பார்த்தோம். நான் நிஷா உச்ச ஆள கூட்டு வந்துறேன். மாலதி அவங்க கிட்ட ட்ரக்ஸ் வாங்கினா அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியா வராதுன்னு நான் அவ கூட போறதே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு அவளை டிவி நியூஸ்ல பார்த்தப்போ எங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. வணக்கம், முக்கிய செய்திகள். நேற்று நள்ளிரவு நேப்பியர் பாலம் அருகே மாலதி என்ற கல்லூரி மாணவி போதையில் மயங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கொகைன் என்ற போதைப் பொருளின் சர்வதேச மதிப்பு சுமார் 1 கோடி என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.